அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் ஜெய கௌதம் சிவா. யூடியூப் வாயிலாக தாங்களை காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சிந்தனைக்கான ஒரு சிறு கதைதான் இப்போது நாம் காணவிருக்கிறோம். மதிய உறக்கம், நண்பகல் உறக்கம். அப்படியே மதிய நேரம் தூங்குறது எப்படி சொகுசாக இருக்கும் பாருங்கள். அப்படியே உச்சி வெயில் மண்டையை பொழக்கிறப்ப ஒரு மரம், அந்த மரத்துக்கு கீழே ஒரு மனிதனுடைய உறக்கம், அந்த மனிதனுடைய உறக்கத்தை பார்க்கக்கூடிய மனிதர்களின் கற்பனை கலந்த ஒரு எண்ணங்களில் உதித்த கதை தான் இது. அந்த மனுஷன் நல்லா தூங்கிட்டு இருக்கான், ஒரு விறகு வெட்டி பார்க்குறான். பார்த்ததும் நல்லா தூங்கிட்டு இருக்கான் அந்த மனுஷன். ஆமாம், நல்லா கஷ்டப்படுற ஆள் போல், நல்லா உழைப்பாளி, அதனால தான் இப்படி மொட்டை வெயிலில் தூங்கிக்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறகு வெட்டி நினச்சிட்ருக்கான். சரி, ரைட்டு. அதுக்கடுத்து ஒரு திருடன், அப்படியே அந்த மதிய வெயிலில் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய அவனை பார்த்துட்டு அந்த திருடனுடைய மனதில் என்ன தோன்றுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நைட்டு பூரா திருடியிருப்பான் போல், அதனால தான் அப்படியே மூஞ்சில் சுல்லுன்னு வெயில் அடிக்கிறது கூட தெரியாமல் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவனது எண்ணங்கள். ரைட். அதுக்கடுத்து ஒரு குடிகாரன், சொல்லவா வேணும், நம்மால் என்ன நினச்சிக்கிட்டான், நைட்டு பூரா தண்ணி அடிச்சிருப்பான் போல், அதனால தான் பகலில் மட்டையாகி மரத்து கீழே படுத்திருக்கான் அப்படின்னு அந்த குடிகாரன் அப்படியே தனது இதில் சிந்தனையில் உதித்த கருத்தை அப்படியே நினச்சிக்கிட்டு அப்படியே இருக்கான். ரைட். அதுக்கடுத்து யார் வர்றான் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு முனிவர், முற்றும் துணிந்த முனிவர். அவர் அந்த மரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நபரை பார்த்துட்டு முற்றும் துறந்தவர் போல், அதனால தான் இந்த வெயில்லையும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காரு, உண்மையிலேயே இவர் வந்து முற்றும் துறந்தவர், நம்மை விட பெரிய ஞானி அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு அந்த மரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கிறவரை காலில் விழுந்து வணங்கி ஒரு ஞானியாக கருதிட்டு போகிறாரு. கடைசியில் அந்த தூங்கிக்கிட்டு இருந்தவன் மனசில் என்ன ஓடிச்சு அப்படின்னா, டேய், நான் சிவனேன்னு தாண்டா தூங்கிக்கிட்டு இருக்கேன், தூங்குனது ஒரு குற்றமாடா, அதுக்கு நாலு பேர் நாலு விதமாக பேசிட்டு போகிறீங்க. இதுதான் இந்த கதை. இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன, நம்ம எண்ணங்கள், நம்ம செயல்கள், நம்மளுடைய கற்பனைகள் ஒரு பொருளில் இருக்கக்கூடியது, ஒரு செயலில் இருக்கக்கூடியது. ஒரு பொருளை பார்க்குறப்ப நாலு பேர் நாலு விதமாக சொல்லத்தான் செய்வாங்க. நமது கற்பனைகளை வந்து அதில் திணிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. மரத்தில் சும்மா சாதாரணமாக படுத்து தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கே நம்ம இத்தனை இது வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம எண்ணங்களின் கற்பனையை நன்மையாக கருத வேண்டும். இந்த கொரோனா சூழ்நிலையில் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை காத்து கொரோனாவை எதிர்கொள்வோம், வெற்றி கொள்வோம். நன்றி.